வணக்கம், நான் உங்கள் தீபன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லித்தரப்போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு உடனே நீ பெரிய எக்ஸ்பர்ட்டாக சொல்லித்தர அளவுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்காதீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தரேன், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மேபி அதுக்காக தான் சொல்லித்தரேன். அதே மாதிரியே நீங்கள் டிரைவ் பண்ணுறப்போ பக்கத்தில் வந்து கார் ஓட்ட தெரிஞ்சவங்க யாரையாவது வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கற்றுக்கவும் முடியும், உங்கள் சேஃப்டிக்காகவும் அண்டு என்ன சொல்கிறது கார் சேஃப்டிக்காகவும் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் காரு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா, கீ இருக்குது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போய் எடுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட முடியாது. கார் ஓட்ட தெரிஞ்சவங்க யாரோ பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சேஃப்டி. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இங்கே புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் நிறைய வீடியோ கொடுத்துருப்பேன், லிங்க்கு கொடுத்துருப்பேன், எல்லாமே நம்ம வீடியோ தான், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ட்ராவல் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டிரைவ் பண்ணுறது எப்படி, அதாவது ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரத்துக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். அதாவது நீங்கள் கார் ஓட்டி நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரத்துக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு, நீங்கள் ஓட்டுறத பொறுத்துன்னு எங்களை கண்டினியூஸாக டெய்லி ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு டெய்லி ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒரு சிலருக்கு 1 வீக்கில் வரலாம், ஒரு சிலருக்கு 2 வீக்ஸ் ஆகும், 1 மந்த் ஆகும், அந்த மாதிரி அது நான் ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த டேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார வச்சுக்கோங்க. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங், நார்மல் ஸ்டேரிங் ரெண்டு வகை இருக்குது. மேக்ஸிமம் புது கார் அப்படின்னா பவர் ஸ்டேரிங் தான் வரும், ஒரு சில வண்டியில் நார்மல் ஸ்டேரிங் வரும். நார்மல் ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்பணும், அப்போ தான் ரொட்டேட் ஆகும். பவர் ஸ்டேரிங்னா ஈஸியாக லைட்டாக திருப்பினீங்கனாலே டயர் வந்து டேர்னிங் ஆகிரும், அவ்வளோதான். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு இது தாங்க மெயின், அதை பற்றி சொல்லிடுறேன். அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த நேக்கு தெரியாது, போகப்போ அந்த நேக்கு நமக்கு தெரிஞ்சிடும், நம்மளே ஓட்டி கற்றுக்கலாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லிவர் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சிலேட்ரு, இது பிரேக்கு, இது கிளச்சு. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் காலோ கிளச்சுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும், லெஃப்ட் காலு பிரேக்குக்கோ இல்லை ஆக்சிலேட்டருக்கோ வரவே கூடாது. கிளச்சுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கால் நம்ம வச்சுக்கணும், ரைட் காலில் தான் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் யூஸ் பண்ணணும். இது ரெண்டு மாற்றி யூஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், போகப்போ நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா நான் எனக்கும் ஃபஸ்ட்டு சொல்லித்தரப்போ நானும் கஷ்டமாக தான் நினச்சேன், போகப்போ நமக்கும் ஈஸியாகிடுச்சு, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு, இதை வந்து நீங்கள் ஏபிசி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா சிபிஏ அப்படி வரும். சரி, ஓகே, நீங்கள் வந்து ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, கீழே அந்த இது வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் நான் வர மாதிரி ட்ரை பண்ணுறேன். வந்தது அப்படின்னா இதில் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒட்டுக்கா அதையே காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாது, அதனால் நான் அது தனியாக காட்டிடுறேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டீசலாக இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் கேமரா நான் வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து அவ்வளோக்கா கிளாரிட்டி இல்லைங்க, அது வந்து வேஸ்ட்டு தான், சொல்லப்போனால் வேஸ்ட் ஆஃப் மணி தான். நீங்கள் யாரும் அதை வாங்கி ஏமாற வேண்டாம். அது என்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த கேமரா தான் அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அண்டர் வாட்டர் எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா பட்ஜெட் கேமரா அப்படிங்கிறப்ப அதுக்கு யூஸ் ஆகும், மற்றபடி வேறு எதுக்கு யூஸ் ஆகாது. சரி, ஓகே, இப்போதைக்கு நான் அந்த இதை வந்து இப்போ டிஎஸ்எல்ஆர்லேயே எடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ வந்து போட்டுட்டு, ஒரு சில வண்டியில் கீ இருக்கும், ஒரு சில வண்டியில் இருக்காது, அதை நீங்கள் வண்டியை பொறுத்து. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று, அடுத்து ரெண்டுங்கிறப்ப இன்ஜின் ஆன் ஆயிரும். இன்ஜின் ஆன் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வரும், இப்படி எல்லா லைட்டும் அமைஞ்சு உங்களுக்கு மறுபடியும் ரிட்டன் எரியும். ஸோ எரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிளச்சை வந்து ஒரு டைம் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ லாங் ப்ரெஸ் கிளச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீயை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கீர் பொசிஷன் செக் பண்ணிக்கணுங்க. அதாவது இப்படி ஃப்ரீயாக மூவ் ஆச்சு, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃப்ரீயாக உங்களுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து நியூட்ரனில் இருக்குன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீர் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கீர் வந்து இப்படி, செகண்ட் வந்து அப்படியே பின்னாடி தள்ளணும், தேர்டு வந்து நடுவில் வந்த பிறகு இப்படி தள்ளணும், ஃபோர்த்து இப்படியே பின்னாடி தள்ளிங்கன்னா ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளி இப்படி தள்ளிங்கன்னா ஃபிஃப்த்து. இவ்வளோதாங்க, 5 கீர் தான் இதில் நியூட்ரனில் இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் கீர் வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே லிவர் இருக்குது இல்லையா, இதை இப்படி தூக்கி பிடிச்சி ஃபஸ்ட் கீர் போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீரு, உங்களுக்கு எங்கள் கேமராவில் வந்து ஷோ ஆயிரும். இவ்வளோதான் ரிவர்ஸ் கீரு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீரில் வச்சு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது கீர் போட்ட உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுட்டு இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து எடுத்துடலாம். இப்போது மேலே தூக்கின மாதிரி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா
ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பிரேக்கில் வந்து கால் எடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து கிளச்சிலேருந்து மட்டும் கால் எடுங்க, அப்படியே பொறுமையாக எடுக்கணும். ஸோ பொறுமையாக எடுத்திங்கன்னா வண்டி உங்களுக்கு மூவ் ஆகும். மூவ் ஆகும் ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ வந்து ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கிளச்சிலேருந்து மட்டும் கால் எடுக்கிறீங்க, லைட்டாக உதறும் கார் பார்த்தீங்கன்னா, லைட்டாக உதறும் சேக் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை மறுபடியும் பிடிச்சிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுறீங்க, கிளச்சை லைட்டாக விட்றீங்க, பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, ஆக்சிலேட்டர் தொடவே வேண்டாம், பிரேக்கில் மட்டும் கால் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது லைட்டாக மூவ் பண்ணுறீங்க, மூவ் பண்ணால் அதுவே போகும். இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து கால் வீடியோ வரும். ஸோ கீழே அந்த இந்த வீடியோ வரும் உங்களுக்கு, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, வெறும் கிளச்சு தான். எனக்கு இதிலே பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிறது இங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நான் லைட்டாக ஆக்சிலேட்டர் தரேன், ஏன்னா இது கொஞ்சம் மேடான பகுதிங்கிறதுனால நமக்கு அப்படி இருக்குது. இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் தரேன், ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போடுங்க. நான் மறந்துட்டேன், சீட் பெல்ட் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கு இப்போ லைட்டாக விட்டுட்டு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றுறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ட்ரைவ் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக வண்டி ஆஃப் ஆகும், அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்பயுமே வந்து தடங்கள்லாம் நிறையா வரும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து எதையுமே சமாளிக்க முடியும் அண்டு கற்றுக்க முடியும். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கியர் போட்டேன், இப்போ பிரேக்கு தான். ஸோ பிரேக்கை பிடிச்சி பொறுமையாக விடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளச்சு. ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, அதுவே தான் வண்டியே தான் மூவ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் இதில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவுமே பார்த்தீங்கன்னா எம்டி கிரவுண்டாக இருந்ததுன்னா பெட்டர், ஏன்னா ஊருக்குள்ளே ஓட்டினா உங்களுக்கு சிரமம், அவ்வளோ சீக்கிரம் ஓட்டி கற்றுக்க முடியாது. எம்டி கிரவுண்டில் போயிட்டு கிரவுண்டை ரவுண்ட் அடித்து பழகுங்க, அப்போ தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரியும் உங்களுக்கு வந்து கிளச்சு கண்ட்ரோல், ஸோ கிளச்சு கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஃபஸ்ட்டு வண்டியை மூவ் பண்ணி பாருங்கள், ஒரு 4-5 டைம் நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கணும். மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வண்டி, அதாவது கிளச்சு கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ லைட்டாக நான் ரேஸ் கொடுக்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரேக்கு. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் குழியாக இருக்குது ரோடு, அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட்டாக ரேஸ் தரேன், சேம் இப்போ மறுபடியும் பிரேக்கு. ஸோ நீங்கள் இந்த கால் பொசிஷன், என்னோடய லெக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் பிரேக்கில் கால் வச்சுக்கிறேன், இல்லைனா வண்டி மூவ் ஆகுது. அதனால் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா வண்டி பின்னாடி போவோம். அதனால் பிரேக்கில் கால் வச்சுட்டு இப்போ கிளச்சு போட்டு ஃபஸ்ட் கியர் போடுறேன். போட்டுட்டு இப்போ கிளச்சிலேருந்து கால் எடுக்க போகிறேன். கால் எடுத்தீங்க அப்படின்னாலே வண்டி லைட்டாக உதறும், உதறி லைட்டாக மூவ் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் தரலாம். அதாவது ஒரு சில வண்டியில் நான் சொல்கிறது, அதாவது 1000cc கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி மூவ் ஆகும். கொஞ்சம் பெரிய வண்டி இனோவா அண்டு ஸ்கார்பியோ அந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் தர தேவையில்ல. நான் இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறனால ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய நிலைமை, நீங்கள் ஆக்சிலேட்டர் தர வேண்டாம். புதுசாக ஓட்டுறவங்க வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் போயிட்டேன். ஸோ நீங்கள் தேர்ட் கியர்லாம் ட்ரை பண்ணவே வேண்டாம், செகண்ட் கியர் மட்டும், ஃபஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர் இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள், வேறு எந்த கியரும் ட்ரை பண்ண வேண்டாம். அதே மாதிரி கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் ஓட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4th கியர் போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஓட்டுறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓட்டுறவங்க வந்து மறக்காமல் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர், அதுவும் பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுக்குவாங்க, வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் அவங்க, கார் ஓட்ட தெரியணவங்களுக்கு, அவங்கள வச்சுக்குவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டி கற்றுக்கிறவங்களாம் இருக்க போகிறாங்க, அந்த மாதிரி தயவு செய்து வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஓட்டுறவங்களாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அண்டு அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும். ஸோ அதனால் சேஃப்டி முக்கியங்க, நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும். நான் சொன்னேன்ட்டு யாரோ கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடாதீங்க, பக்கத்தில் வந்து ஒருத்தங்களை வச்சுக்கோங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டி கற்றுக்கிட்டிங்கனாதான் அவங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் தெரியும், அவங்க அங்கே உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் ஓட்டி கற்றுக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் இருக்குது, நான் வந்து பிரேக் லைட்டாக புஷ் பண்ணுறேன், புஷ் பண்ணி நியூட்ரன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போடுறேன், லைட்டாக கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன், வண்டி மூவ் ஆகும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000cc அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக ரேஸ் பண்ணால் தான் எனக்கு மூவ் ஆகும், ஏன்னா பின்னாடி வரிசையாக வண்டி வந்துட்டுருக்கு. அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு வண்டியாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
அதே மாதிரியே ஹுண்டாயில் நீங்கள் ஏதாவது கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறப்ப அந்த வைப்ரேஷன் இருக்காது, ஏன்னா ஸ்மூத் கிளச் அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்காது. அது ஓட்டுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். புதுசாக ஓட்டினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுக்கோங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அவங்கள வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. பேசிக் மட்டும் நான் சொல்லித்தரேன் பற்றிக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் நீங்கள் ஓட்டணும். உங்களோட லெக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எப்படியும் எப்பயும் பார்த்தாலுமே இப்போ நான் வந்து அக்சலரேட்டர் கொடுத்துட்ருக்கேன், இப்போ கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டேன். ஆனாலும் புதுசாக ஓட்டுறவங்க லைட்டாக கிளச்சில் வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு அதாவது ரெடியாக இருக்கணும், கிளச்சை அழுத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும். கரெக்டாக ஏதாவது ஸ்லோ பண்ணுறீங்க, ஏதாவது இடத்துல பிரேக் போடுறீங்க அப்படின்னா டக்குன்னு கிளச்சை வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகாது, இல்லைன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறீங்க வண்டி எடுத்த உடனே அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வண்டியை நிறுத்தி நிறுத்தி எடுத்து பாருங்கள். அதான் ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணுங்கள், மறுபடியும் பிரேக் போட்டு நிறுத்துங்க, மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க, வண்டியை மூவ் பண்ணுங்கள். ஸோ இதே ரிப்பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் வந்துடும், வண்டி ஆஃப் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி நீங்கள் வந்து ஓட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓட்ட ஓட்ட நீங்கள் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ கிரவுண்டுக்கு வந்துருக்கிறேன், உங்களுக்கு ஓட்டி சொல்லி கொடுக்க தான் கிரவுண்டுக்கு வந்துருக்கிறேன், நான் உங்களுக்கு இங்கே தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரனில் இருக்குது, இப்போ இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஆடும். எந்த காராக இருந்தாலும் சரி இப்படி ஃப்ரீயாக இப்படி போயிட்டு வரும். இதே ஃபஸ்ட் கியரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போகாது தெரியும். அதே மாதிரியே ஃபிஃப்த்து கியரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீயாக போகாது தெரியும். ஸோ அதனால் இப்படி ஆட்டி பாருங்கள், ஃப்ரீயாக போயிட்டு வந்ததுன்னா நியூட்ரனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கியர் போட போகிறோம். ஃபஸ்ட் கியர் வந்து இதுலேயே மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில பழைய காரில் இதெல்லாம் அழிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பக்கத்தில் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது அவங்க சொல்லித்தருவாங்க. இப்போ ஃபஸ்ட் கியர் நம்ம போட போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு தள்ளி இப்படி மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியரு. இப்போ நம்ம வந்து கிளச்சிலேருந்து பிரேக்லேருந்து கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். ஸோ கிளச்சிலேருந்து அப்படியே பொறுமையாக கால் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கார் வந்து உதறும். ஸோ உங்களுக்கு தெரியும் லைட்டாக சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பிரேக்லேருந்து கால் எடுங்க. ஸோ இந்த இடம் இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து இப்படி ஓட்டணும் அப்படின்னா நார்மல் ரோடாக இருக்கணும். அதாவது இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ரோடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆகும். இதே மேடாக இருந்தது அதாவது ஒரு டேப்பரில் நிறுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி டேர்னிங்லேருந்து நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஓட்டக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிரவுண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளும் ஓட்ட தெரியாமல் ஓட்டி எங்கேயும் போய் இடிக்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எம்டி கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் அடித்து பழகுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஓட்டிக்கிறதுக்கு. அதே மாதிரி எட்டு போட்டு பழகுங்க, சும்மா ரவுண்ட் அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி எட்டு போட்டு பழகுங்க. எட்டு போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் இருந்தால் போதும். சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச்சு லைட்டாக விட்டுட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து அக்ஸலேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிற நல்ல ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் கிடைக்குங்க. இதுவே உங்களுக்கு வந்து போதுமாக இருக்கும். சரி ஓகேங்க, இப்போ வந்து கீர் பொசிஷன் காட்டுறேன். சரி ஓகேங்க, இப்போ வந்து கீர் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சிக்கோங்க. ஸோ கிளச்சு வந்து மெயினு. ஸோ பிரேக்லேயும் ஒரு கால் வச்சுக்கோங்க, இல்லை ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்ருக்கு அப்படின்னா ஓகே. சரி ஓகே, இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டேன், இப்போ நியூட்ரனில் இருக்குது, அதனால் நான் வந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், இது கேமரா இங்கே தான் வச்சுருக்கேன், அதனால் என்ன பண்ணுறது அப்புறம் ஆக்ஷன் கேமரா இல்லை. ஸோ அதனால தான் கேமரா இங்கே வச்சுருக்கேன். ஆங்கிள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து நியூட்ரனில் இருக்குது, செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை ஃபஸ்ட்டு பிடிக்கிறேன். ஸோ கிளச்சை ஃபஸ்ட்டு அழுத்திட்டு நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு கியர் போடணும். எப்படி அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் தள்ளி மேலே தூக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தள்ளி மேலே போட்டிங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கியர். அண்டு செகண்ட் கியர் அப்படின்னா இந்த பக்கம் தள்ளின வாக்குலே, அதாவது இந்த பக்கம் தள்ளின வாக்குலே இப்படி பின்னாடி இழுத்திங்க அப்படின்னா செகண்ட் கியர். ஓகேங்களா, இப்போ வந்து தேர்ட் கியர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து விடுங்க, நடுவில் வந்துடும் இப்படி தேர்ட் கியர். அடுத்து அப்படியே பின்னாடி தள்ளினீங்கன்னா ஃபோர்த்து கியர். ஃபிஃப்த்து கியர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஃபிஃப்த்து கியர். ஸோ இதுதான் ஃபிஃப்த்து கியர். ரிவர்ஸ் கியர் வந்து இந்த லிவர் இருக்கு இல்லையா அடியில், இந்த லிவரை வந்து இப்படி தூக்கி பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் இங்கே வந்து கேமராவில் வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான், மறுபடியும் இப்படி தள்ளினீங்கன்னா நியூட்ரல். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கீர், கீரோட லெவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஹேண்ட் பிரேக்கு, நீங்கள் ஒவ்வொரு டைம் வண்டி எடுக்கிறப்ப இதெல்லாம் செக் பண்ணணும். எங்கே வண்டி நிறுத்தினாலும் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கான்னு செக் பண்ணி நிறுத்துங்க. ஹேண்ட் பிரேக் போடுறப்ப எப்படி போடுறீங்க அப்படின்னா இப்படி தூக்கக்கூடாது, ஏன்னா இப்படி சவுண்டு வரும். ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இதை அழுத்தி பிடிச்சி
இப்படி தூக்கி இப்படி விட்டுருங்க, இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. அதே மாதிரி ரொம்ப தூக்க வேண்டாம், மீடியமா மீடியமா வண்டி மூவ் ஆகாத மாதிரி இருந்தால் போதுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. மூவ் பண்ணுறப்ப அதே மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா கீர் வந்து இந்த மாதிரி தான். ஒரு சில இதில் ஆறு கீர், இங்கே வந்து சிக்ஸ்த் கீர் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீர் இந்த இடத்துல இருக்கும். மேக்ஸிமம் காரில் வந்து ரிவர்ஸ் கீர் இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு ரிவர்ஸ் கீர் இங்கே தான் இருக்கும். மேக்ஸிமம் காரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு இந்த ரிவர்ஸ் கீர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில காரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிக்ஸ்த் கீர் இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே ரிவர்ஸ் கீர் கொடுத்துருப்பாங்க. ஹுண்டாய் கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில கார்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் கீர் போஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பார்த்துக்கோங்க, நியூட்ரனில் இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக் மட்டும்தான். நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஆள் வச்சு நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தா தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்க. இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், இப்படி தாங்க ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். கிரவுண்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னா, ஸோ ரெண்டு கையும் யூஸ் பண்ணி ஓட்டுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஸ்லிப்பர் போடாமல் ட்ரைவ் பண்ணுவாங்க. அது நீங்கள் கற்றுக்கிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்போ நீங்கள் ஸ்லிப்பர் போடாமே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ போகப்போ நீங்கள் வந்து ஸ்லிப்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் இல்லாமல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ நோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறப்போ பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து பக்கத்தில் ஒரு ஆள் வச்சு ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். புதுசாக ஓட்டுறேன் நான் பார்த்துக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் உள்காட்டிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்க்கணும். சரி ஓகேங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு நான் சொல்லிட்டேன். சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கு கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் எட்டு போட்டு பாருங்கள். அதாவது யாரையோ ஒருத்தரை ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு எம்டி கிரவுண்டில் ஆள் இல்லாத கிரவுண்டாக பார்த்து ஃபஸ்ட்டு கீர் போட்டு வண்டியை ஃபஸ்ட்டு மூவ் பண்ண கற்றுக்கோங்க. அதே ரிட்டர்னாக பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்ட கற்றுக்குவீங்க. வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் நார்மலாக டிராஃபிக்லலாம் ஓட்டி ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு நார்மலாக வண்டி ஓட்டின புதுசில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக போய் லைசன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ ஒரு காரை கொடுத்து ஓட்ட சொன்னோம் அப்படின்னா ஓட்ட முடியாது. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அவங்க லைசன்ஸ் போடுறதுக்கு மட்டும் அப்போ கற்றுக்குப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கார் ஓட்டாதனால அவங்களுக்கு அப்படியே அது மறந்துருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆள் இல்லாத ரோட்டில் ஈஸியாக ஓட்டுவாங்க, ஆனால் டிராஃபிக் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க, வண்டி ஆஃப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான், எனக்குமே நடந்தது. யார் கார் ஓட்டினாலும் புதுசில் ஃபஸ்ட்டு அப்படி தான் நடக்கும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டி கற்றுக்கலாம். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போடுங்க, டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது இதில் சொல்லாமல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க நம்ம வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ஸை படித்து கூட கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.